தம்பி ஆர்கே பொறுத்த வரைக்கும் களஞ்சியத்தை ஒரு பையங்கிறத தாண்டி அவருடைய குணாதிசயங்கள் நிறைய அவர்கிட்ட இருக்கு. உங்க அண்ணன் தம்பி மூணு பேர் இருந்தாலும் கூட இவர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவர். இதெல்லாம் உனக்கு தேவையான கூட வீட்டில் சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, நிறைய நடந்திருக்கும், நிறைய இழந்திருப்பாரு. சினிமாங்கிறது வந்து ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம வந்து நானே என்னுடைய லெவலுக்கு நான் சம்பாதிச்ச காசையே பல கோடியில் நான் அந்த சினிமாவில் இழந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது சினிமாவில் ஒரு தயாரிப்பாளராக, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, அதுக்கப்புறம் ஒரு நடிகராக, அப்புறம் பல நல்ல படங்களை எடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக, இன்னைக்கு மலையாளத்திலே இத்தனை படம் அஞ்சு படம் நடிச்சிருக்கிறாருங்கிறத விட ஒரு பெரிய, எனக்கே கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதப்பா, நான் ரொம்ப நாளாச்சு படம் பார்த்து. ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு எப்போ போனாலும் அன்னையிலேருந்து என்னுடைய இது வேற மாதிரி போயிடுச்சு வாழ்க்கையே. ஆனால் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் கலந்துக்கிற ஒரு ஒரு சினிமா நிகழ்ச்சிங்கிறது இதுதான் முதல் முறையாக. ரொம்ப நாள் கழிச்சு நான் கலந்துக்கவே இல்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் இங்கே வந்தது வந்து ஒரு குரல் இருக்கு, திருவள்ளுவருடைய குரல், மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். அதனால் இந்த இனம் உன்னை காக்கும், உனக்கான அருளை அது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே தருணத்தில் வந்து நான் கஸ்தூரி கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, எந்த காலேஜ் படிச்சீங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்காது. நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், முந்தா நாள் சம்மந்தமே இல்லாமல் இவங்களை பார்க்க போறதே எனக்கு தெரியாது. முந்தா நாள் என் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மீட் பண்ணும் பொழுது அரும்பாக்க ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வைஷ்ணா காலேஜை பார்த்தேன். இப்போ அது கோயடா மாறி இருக்குது, அப்போ வந்து ஒன்லி கேர்ள்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து காய்த்தோம் இல்லத்துன்னு என்கிட்ட அவன் சொன்னான். நான் சொன்னேன், இல்லைடா அது எத்திராஜ்தான்டா படிச்சுது அப்படின்னு நான் சொன்னேன். அதைத்தான் கேட்டேன், எத்திராஜ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்காங்க, நான் எத்தனை நாள் அந்த வாசலில் நின்றுருப்பேன், வாட்ச்மேன் வேலை பார்த்துருப்பேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதையும் கடந்து இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, கஸ்தூரியை நான் முதன் முறையாக பார்த்தது வைஷ்ணவ காலேஜில். எத்திராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க கல்ச்சுரல்ஸுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கல்ச்சுரல்ஸில் நான் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவராக போய் கலந்துக்கிட்டேன். அதில் கடைசியாக ஃபைனல் வரைக்கும் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த மேடையை நான் பார்க்கும் பொழுது இதே மண்டபம் இந்த பக்கம் இருந்துச்சு, அங்கே ஸ்டேஜ் இப்படி ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. இந்த கலைவாண அரங்கத்துக்குள்ள நான் மைக்கை பிடிச்சி பாடிட மாட்டேனான்னு நான் சுற்றின காலங்கள்லாம் எனக்கு சுற்றி சுற்றி அதான் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த மேடையில் ஒரு மைக்கை பிடிச்சி பாடிட மாட்டோமா, நாலு பேர் நம்ம கைதட்டிட மாட்டாராங்களா அப்படின்னு நான் நின்ன இடம் இந்த இடம். ஆனால் இதே இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அம்மா கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். இதே இடத்துல ஒரு கவர்னர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன். இதே மேடையில் ஒரு தேசிய குடியரசு தலைவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியை நான் கலந்துக்கிட்டேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நான் சினிமாவுக்கு நான் உண்மையை சொல்கிறேன், நான் சினிமாவில் நடிக்கணும்னோ அதுப்போலாம் நினச்சலாம் நான் வர கிடையாது. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் 12th வரைக்கும் படிக்கிறது, அதுக்கு மேலே வசதி இல்லைனாக்கா இங்கே சென்னைக்கு வந்துட்டு இந்த ட்ரிப்ளிங்கில் லாட்ஜில் ரூம்பாய் வேலை செய்கிறது, ரூம்பாய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாஸ்போர்ட் எடுக்கிறது, பாஸ்போர்ட் கிடச்ச உடனே சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ வேலைக்கு போயிடுறது. வேலைக்கு போனோடனே இந்த பசுமை திட்ட வீடு மாதிரி ஒரு 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 அரை கிரவுண்டில் ஒரு கா கிரவுண்டில் ஊரில் ஒரு வீட்டை கட்டிட்டாலே வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் அதிகபட்சமாக. ஆனால் சின்ன வயசுலேருந்து கிராமிய பாட்டு பாடினேன் ஊரில், அதுக்கப்புறம் இங்கே வந்து நாட்டுப்புற பாட்டு பாடினேன், சென்னையில் வந்து அதே நாட்டுப்புற பாட்டை பாடினேன், கிராமிய பாட்டு நான் கானா பாட்டை பாடினேன். அதனால தான் முக்காசி பேர் என்னை வந்து மெட்ராஸ் வெளியூர்காரனாலே ஒத்துக்க மாட்டேன், அதுவும் என் சமுதாயத்தை சொன்னால் சுத்தமாக ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நான் ஃபுல்லாகவே இங்கேயே இருந்து படித்ததுனால எனக்கு ஸ்லாங்கு அப்படி தான் வந்துடும் திடீர்னு. ஸோ அதனால் ஒரு இது. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த காலங்களில் எங்கூட பயணம் செஞ்சவர் இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகன் யாருன்னா, இதனுடைய இசையமைப்பாளர் தான் தம்பி ஹீரோலாம் ரெண்டாவது தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும். அந்த இசையமைப்பாளர் இளையவன் வந்து நாங்கள்லாம் ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க ரெண்டு பேரும், 25 வருஷத்துக்கு மேலே ஒரே ரூமில் ஒன்றா உட்காந்து அவரும் கம்போஸ் பண்ணுவார், நானும் கம்போஸ் பண்ணுவேன், நான் வந்து பக்தி பாட்டு அந்த நான் எனக்கு வந்து சர்வேபிள் தான் நல்லா தெரிஞ்சாங்க. சினிமா பக்தி பாட்டு எழுதணும், ஆடி மாதம் வந்துருச்சுன்னா மாரியாத்தா பாட்டு பாடணும், கூழு ஆற்றி ஊற்றுவாங்க. இப்போ மாரியாத்தா பாட்டு பாடணும்னா என்ன பண்ணுறது, நம்ம என்ன பெரிய வைரமுத்தா கவிஞரா, டக்குன்னு நாலு புத்தகத்தை போய் வாங்குறது, பக்தி பாட்டை புத்தகம்லாம் விற்பாங்க நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் பக்கத்தில், வாங்கி ரெண்டு லைனுங்கிட்டு அங்கிட்ட ரெண்டு லைன் டக்குன்னு எழுதணும். பாட்டுக்கு 100 ரூபா தான், ஒரு பாட்டு எழுதுனா பக்தி பாட்டுக்கு 100 ரூபா. அன்னையின் அருள் கீதங்கள், வேளாங்கண்ணி மாதாவா அந்த சீசன் வந்து அதுக்கு ஒரு கேசட், இப்படி எந்த சீசன் வருதோ ஒரு கேசட், என்ன அப்படித்தானே வாழ்க்கை அப்படித்தான். அதே மாதிரி கோரஸ், ஒரு பாட்டுக்கு போய் கோரஸ் பண்ண எங்களுக்கு இன்சார்ஜ் தளபதினு இருப்பாரு, ஒரு கோரஸ் பண்ண ஒரு பாட்டுக்கு 50 ரூபா, 10 பாட்டுக்கு கத்தணும், கத்தனம்னாக்க எவ்வளோச்சு 500 ரூபா. ஸோ நம்முடைய வாழ்க்கையே இப்படி ஆரம்பிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால தம்பி இந்த நம்ம தம்பி சுரேஷ் வந்து
இருபது வருஷமா நான் சினிமாக்களில் இருந்திருக்கேன். முத முன்ன நான் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் தான் பார்த்தேன். பார்க்கும்பொழுது அறிமுகப்படுத்த அவங்க ஐயா பேர சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்தினா நான் கடவுள் சத்தியமா கடைசி வரைக்கும் அவரை பார்த்தேன்னு நினச்சி எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருந்து அது இந்த இந்த இது கலைங்கிறது அந்த அது ஜீனில் இருக்கிறது தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. ஆகவே ஒரு குடும்பத்திலேருந்து இவர் இவரை தொடர்ந்து என் தம்பி என் பிள்ளை ஒருத்தன் இன்னொருத்தன் அடுத்து நம்ம சுசீந்திரன் டைரக்ஷனில் வர்றான், அவனுக்கும் மிகப்பெரிய வெற்றியாளன் வாழ்த்துறேன். ஸோ நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. இதில் இருக்கக்கூடிய எல்லாரும் குறிப்பாக நடிகர் நம்ம தம்பி சூரியிலேருந்து நான் ஒரு காமெடி நடிகர். ஆக்சுவலி என்ன பாலா வந்து காமெடி நடிகை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணனால நான் காமெடி நடிகர். அவர் வந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இதுதான். ஸோ ஆக வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலைன்னா நான் பொய் சொல்லலாம் விரும்பலை. நான் வாழ்க்கையில் கல்லூரிக்குள்ளே போனேன். இதே நந்தனம் கலைக்கல்லூரிக்கு நான் போகும் பொழுது நுங்கம்பாக்கம் ரஞ்சித் ஹோட்டல் ரூம்பாயை வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த முதலாளி ஒரு மலையாளி, இங்கே கூட ரெண்டு மூணு மலையாளிங்க இருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட நான் என்னுடைய சின்சியராக நான் வேலை செஞ்சதை பார்த்து அவராக கூப்பிட்டு நல்லா பண்ணுறேன் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது ஏதாவது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணணுமா இல்லை வேறு வேலை போட்டுக்கலாமா உனக்கு மாற்றி தரவான்னு கேட்கும்போது எல்லாம் வேணாம் ஈவினிங் காலேஜில் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்ன வேணா நந்தனம் கலைக்குள்ள நான் படிக்கிறதுக்கு எனக்கு டூட்டியை மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன். அந்த கல்லூரிங்கிற அந்த வாசலுக்குள்ளே நான் அப்போவே மவுண்ட் ரோட்டில் நின்று யோசிக்கும் போது இந்த பஸ்ஸில் பசங்களாம் ஃபுட்பால் அடிச்சுட்டு போகும்போது பார்த்தேன். வாழ்க்கையில் எப்படி நம்ம பெரிய அப்பாட்டக்கார ஆயிடுவோம், ஆனாலும் இந்த காலேஜுக்குள்ளே போகலையேங்கிற ஒரு குறை நம்மளுக்கு இருக்குமே, இதையும் பார்த்தரணும். ஸோ ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம். பிறப்பும் இறப்பும் ஒரே முறை. அது நம்ம சார்ந்த நம்ம மொழிக்காக இருக்கணும், நம்ம மண்ணுக்காக இருக்கணும், நம்ம மக்களுக்காக இருக்கணும். அதைத்தான் சீமான் பேசிட்டு இருக்கிறார், அதைத்தான் நானும் பேசுகிறேன். நான் பேசினா ஒரு சமூகம் சார்ந்த பேச்சாக இருக்கும். அதனால நம்ம ஒன்றும் வருத்தப்பட போகிறதும் கிடையாது, அதை பற்றி யோசிக்க போகிறதும் கிடையாது. இந்திய அரசியலமைப்பில் அது சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அது அரசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு ஒரு அடையாளத்தை தேட நினைக்கிறத விட ஒரு கேவலம் வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தோட தான் நம்ம நிற்கணும். ஆக இந்த இடத்துல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நான் என்னுடைய தற்பெருமைக்காக சொல்லலை. இந்த இடத்துல இருக்க பேருக்கு எத்தனையோ பேருக்குள்ள உங்களுடைய உள்ளங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும். இப்படி வரணும், அப்படி வரணும். சூரியனைக்கு வந்திருக்கான் என் தம்பி, 20 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கான், இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகனா இருக்கான். கருணாசு, நான் 130 படம் நடிச்சிருக்கிறேன் 9 வருஷத்துல 9 வருஷத்துல 103 படம், 3வது படம் வில்லன். உங்க தலை கூட நான் நடிச்ச 3வது படம் வில்லன். எல்லா ஹீரோ கூட நடிச்சேன். என்னோட 2வது படமே ரஜினிகாந்த் சார் கூட தான் நடிச்சேன், சூப்பர் ஸ்டார் கூட 2வது படம் பாபா படத்துல நான் நடிச்சேன். அதாவது அமைப்பு எண்ணங்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னொருத்தனை கெடுக்கணும், ஏமாத்தணும், இவன் ஒருத்தன் ஜெயிக்கிறத பார்த்து போராமப்படணும், வயிறு எறியணும், அவன் இந்த கார்ல போறானே அதுல உனக்கு என்ன பிரச்சனை போ, அவன் கார்ல போனா உனக்கு என்ன பிரச்சனை போ, இல்ல அவன் மண் அடிக்கிறான் சரி அடிச்சுட்டு போறான் விட, எல்லாரும் தான் அடிக்கிறான் மண் அடிக்கிறான், தமிழ்நாடு அரசாங்கமே அடிச்சுட்டு தான் இருக்குது, அப்புறம் என்ன எல்லாரும் அடிக்கிறான் அடிச்சுட்டு போகணும். அதனால இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா சினிமா துறை அதுல வந்து ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் வேற வேற விஷயங்கள் இருக்கும். சீமா அண்ணன்லாம் வந்து முத முன்னு பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ண காலத்துல இருந்து எனக்கு அவரை தெரியும். இன்னைக்கு நேரத்துலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க, நாங்க எல்லாம் அன்னைக்கு கேட்க நேரில் என் தம்பி டிசைனர் சசி வீட்டுல ஒன்னா ஆக்கி ஒன்னா சாப்பிட்டுருக்கிறோம், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆக இந்த சினிமா துறை மட்டும் இல்ல, இந்த சென்னைக்குள்ள 33 வருடங்கள் பயணம் பண்ண ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஏற்கனவே நம்ம செட்டியார் பேசும்போது அழகா சொல்லிட்டு போனார், ராமநாதன் செட்டியார் என்ன சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் சொன்னார். சோ இறைவனே உன்னை கைவிட்டாலும் கூட உன்னுடைய முயற்சிகள் உன்னை கைவிடாது, உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்துகிட்டே இருக்கணும். வானுலக நீ பறக்கணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்கும். எண்ணம் போல் வாழ்கணும், அந்த வாழ்க்கை என் தம்பிக்கு கிடைக்கணும். இவனை சார்ந்த இயக்குனருக்கும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவன் ஃப்ரெண்டு அவன் போட்டோகிராஃபரு, அவனை முத முன்னு கேமராமேன் ஆன காலத்துலேருந்தே வேண்டாண்டா வேண்டாண்டான்னு சொன்னான். அவனை சாரி கேமராமேன் ஆகணும்னு சொன்னா டைரக்டர் ஆகாதான்னு சொன்ன, இல்லடா நல்லா போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு. இன்னைக்கு அவன் இருக்கான்ல அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு அது நான் வாங்க வேண்டியது, நான் தான் புக் பண்ணேன், ஆனால் எனக்கு அது அமைப்பு கிடைக்கல அவனுக்கு தான் கிடைச்சிது. இது வந்து ஒன்றும் வருத்தம் இல்லை, இது ஒரு பிராப்தம் சொல்கிறேன். அதனால் யாராருக்கு எதுன்னு இருக்கோ அதது தான் நடக்கும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் எதை பற்றியுமே நீங்கள் வந்து சங்கடப்படாதீங்க. நல்லது நினைப்போம், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தால் நாமளும் நல்லா இருக்க போகிறோம். என்னை பொறுத்தவரை நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது. மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களில் நானும் ஒருவன். மொழியால் தமிழன்,
அதுக்கப்புறம் மத்த எல்லா அடையாளமுமே. அதனால என்ன பின்னாடி இருந்து ஸ்டாலின் இயக்குறாரு, என்ன வந்து டிடிவி இயக்குறாரு, அதெல்லாம் கிடையாது. என்னை பசுமொழி முத்துராமலிங்க தேவர் தான் இயக்குறாரு. வேற யாருமே என்னை இயக்க முடியாது. வேற யாராலும் என்னை இயக்க முடியாது. என் கூட்டத்தை வழி நடத்த முடியாது. வேற யாருக்கும் அந்த தகுதியும் கிடையாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவர், மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள், டிடிவி அவர்கள், இப்படி எல்லாம் ஏன் சீமான. நான் இன்னைக்கு அண்ணனை வந்து வீட்டில் போய் சந்திக்கிறதா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இல்லை ஈவினிங் நிகழ்ச்சிக்கு போகிறப்ப அங்கேயே பார்த்து, நமக்கு இல்லைனடா அண்ணன் தம்பிக்கு இல்லை, நமக்கு இல்லை, என்ன இருக்கு, நீ மற்றவங்களை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த இடைப்பட்ட நேரங்களில் எனக்கு ஏற்பட்டது, நான் ஜெயிலுக்கு ஒன்று திருட்டுத்தனம் பண்ணிட்டியோ, யாரை ஏமாத்தியோ, பித்தலாட்டம் பண்ணியோ, தலையை குனிஞ்சிக்கிட்டு நான் போகலை, தலையை நிமிர்ந்துக்கிட்டு தான் போனேன். எத்தனை இன்னும் 1000 கேஸ் போட்டாலும் நான் தாங்குவேன். அதனால எதுக்கு நம்ம வந்து சளைக்கிற ஆளும் கிடையாது. ஆக எவ்வளியோ அவ்வளியோ அந்த வழியில் வரணும். என் தம்பி அந்த மாதிரி வழக்கெல்லாம் வாங்க வேணும்னு நான் சொல்ல வரல. இங்கே நல்லா இருக்கணும், பெரிய லெவலில் முன்னேறணும், தைரியமாக இருக்கணும். வீரம் அப்படிங்கிற வார்த்தை தான் எதிரிகளையும் உன்னை மெச்சிப்படுத்தி பேசும். கோலைத்தனம் அப்படி பேச வைக்காது. அஜித் சார்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா தம்பி வந்து அவருடைய ரசிகராக நடித்ததுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாட்டு காட்டினாலே கைதட்டுவாங்க. படம் முழுக்க அவர் ரசிகராக நடிச்சிருக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆண்மையானவர், எந்த அளவுக்கு ஒரு வீரமானவர்ங்கிற ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். ஒரு நிகழ்ச்சி, ஒரு சினிமா நிகழ்ச்சி, இதே சென்னையில் ஒரு நேருண்ட செட்டு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசும்பொழுது திடீர்னு ஒரு மேடலையர் என்ன பண்ணார், தமிழகத்துடைய முதல்வர் மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தார். அவர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை, எங்களுக்கு இதில் வர்றதுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் உங்களை அரசியல் சார்ந்தவர்களெல்லாம் எங்களை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை, நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை செய்கிறோம், எங்களை ஃப்ரீயாக விடுங்கன்னு நேருக்கு நேராக சொன்னார். அதை பேசணும் பொழுது ஒவ்வொரு நடிகராக யோசிச்சு யோசிச்சு தான் எந்திரிச்சு கைதட்டினாங்க. ஆனால் பேசுகிற உடனே உடனே எந்திரிச்சு கைதட்டின ஒரே ஆள் இந்த கருணாஸ் மட்டும்தான். அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.